ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு பனமட்ட கேமிங் சேனல். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நேத்திக்கு சொன்னல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த ஃபிஸ்ட் ஸ்கின் விட்டாங்களா போட்டிங்களா வீடியோ போடலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்களே, அதுக்குள்ள வீடியோ தான் இது. அதாவது அந்த ஃபிஸ்ட்டுக்கு உள்ள ஸ்கின்னுக்கு நம்ம எப்படி சுற்றணும், அது என்னென்ன ட்விஸ்ட்லாம் நினச்சி, அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம். மறக்காம நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிவ்வேஸை பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலை, நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணதுக்கப்புறம் வந்து கிவ்வேஸ் கொடுக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீம் போட ஆரம்பிச்சிடலாம். லைவ் ஸ்ட்ரீம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ்வேஸ் கட்டாயமாகவே கொடுத்துடலாம். சரி ஓகே, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மெனக்கட்டு இதுக்காக ஒரு 300 டைமண்ட் செலவு பண்ணி, அதாவது வந்து சரி ஓகே அந்த ஃபிஸ்ட்டுக்குள்ள ஸ்கின்னை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணி அதை வந்து ஸ்பின் பண்ணி விட்டுருவோம் அப்படின்ட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து காட்டு பூச்சிக்கு நடந்த சோதனைடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ப்ரீபேர்காரன் வந்து சேவனை வச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பால் எடுத்தாச்சு. ஒரு பால் எடுத்துட்டு சரி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சுற்றி விட்டுலாம் அப்படின்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் சுற்றினோம் பார்த்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ல வந்து வந்துருக்கு. சரி ஓகே, அதாவது வந்து இது ஒரு பக்கம் ஓடட்டு, அது போக நான் இன்னொன்று சொல்லிடுறேன். கிவ்வேஸ் பற்றி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம்னா அதை ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிவ்வேஸ்க்கு வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் கிவ்வேஸ் வந்து கொடுக்கும். அது வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறதுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வேணும். அதுக்கு வந்து நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டோம். நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னீங்கன்னா அந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு அப்புறமே கிவ்வேஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாங்க, ப்ரோ கிவ்வேஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டு தான் கொடுப்பீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லைவ் ஸ்ட்ரீம் போட்டு மட்டும் கிடையாது, இன்னொன்று விதமாகவும் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில், என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து யார் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கிவ்வேஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மொதல் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தான், அவங்களுக்கு தான் முதல்ல நான் கிவ்வேஸ் கொடுக்க போகிறேன். அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீமில் வந்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஒரு 6 பேர்கிட்ட எடுத்து வச்சுருக்காங்க. அந்த 6 பேர் நீங்களாக கூட இருக்கலாங்க. இன்னும் வந்து அதில் வந்து ஆள் சேர்க்க போகிறோம். அதாவது வந்து அது எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகலை, அது ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து உதவியாக இருந்து அது போக நம்ம வீடியோவெலாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதில் சொல்ல அடுத்தடுத்த வர்ற கண்டென்ட்டை ஃபுல்லாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் அந்த மெம்பரில் நீங்களும் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குமே அந்த இதில் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கிவ்வேஸ் முதல்ல இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு தான் அந்த கிவ்வேஸ் கொடுக்க போகிறோம். என்ன கிவ்வேஸ் அப்படி கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஆஃப் ஆல் எலைட் பாஸ் போட்டு கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லியும் போட்டு தருவோம், இந்த ரெண்டும் போட்டு தருவோம். அப்படி இல்லை ப்ரோ எங்களுக்கு டைமண்டாகவே கொடுத்தா போதும் அப்படின்னாலும் அதுவும் பண்ணித்தரலாம். அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். என்ன விதமானு பார்த்தீங்கன்னா, எல்லா வீடியோவுமே வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதில் வந்து ரிஜிஸ்டர் ஆக முடியும். அதனால் மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனை வந்து எப்போவுமே வந்து நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன கமெண்ட் பண்ணலாம், ப்ரோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை ப்ரோ, நீங்கள் அடுத்த வீடியோ இது போடுங்க அது போடுங்க, அந்த மாதிரி நீங்கள் அதாவது கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது நான் வந்து தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணோம்னா நீங்கள் வந்து நீங்களும் நம்ம சேனலில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஸ்லாட்டில் வந்து பால் போட்டு விட்டுருக்குறேன். இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து சைத்தான்கே பச்சே எஃப்ல விழுந்துருக்குறான்டா பால் அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, அதாவது வந்து இந்த 300 டைமண்ட் நம்ம வந்து டாப் அப் பண்ண வரைக்கும் நமக்கு ஒரு ரேர் ஐட்டமாக தந்திருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஒரு ரேர் ஐட்டம் கூட தரலாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஓகே 1 நம்பரில் வந்து இதை சுற்றி விட்டாச்சு. சுற்றி விட்டக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீல வந்து விழுந்திருக்கு கன் பாக்ஸ். ஓகே, இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 நம்பரில் சுற்றி விட்டாச்சு. 2 நம்பரில் சுற்றி விடும்போது அது எங்கே போய் விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்லாட்டு கிட்ட போய் விழுந்து வெளியே விழுந்துருச்சு. ஓகே, கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெஸ்ட்டான ஸ்லாட் வந்தீங்கன்னா 3, 4, 5 இந்த 3 தான். யாருமே இதுக்கு வந்து அதிக டைமண்ட் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்லாட்டில் இதை போட்டு விட்டுருக்குறோம். இந்த ஸ்லாட்டில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸில் தான் போய் விழுங்க, ரொம்ப லென்த்தான கிடையாதுங்க. பாருங்கள், நல்ல க்ளோஸில் போய் விழுந்து வெளியே விழுந்துருது, அவ்வளோதான். என்ன பொறுத்தளவுக்கு வந்து இந்த ஃபிஸ்ட் ஸ்கின் எடுத்தா ஒருத்தா ஒருத்தலையான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்த ஒரு பக்கம் கேட்டேன் நம்ம மணி ஃபுல்லாம் கெர்த்தா போய் காலியாக போயிடும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற டைமண்ட் ஸ்பின் பண்ணுறலாம் மற்ற பார்த்துக்காங்கன்னா 1000 டைமண்ட்னா 1000 டைமண்ட்க்குள்ளே தான் ஸ்பின் பண்ணணும், அதுக்கு மேலே வந்து போகாது. இது வந்து அப்படி கிடையாது, அன்லிமிட்டட் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கலாம், கிடச்சாலும் கிடைக்கலனாலும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதில் வந்து மோஸ்ட்லி நிறையா டைமண்ட் செலவு பண்ணாதீங்க. ஒரு 100 டைமண்டோ 200 டைமண்டோ அந்த லெவலுக்கு டெவலப் இது பண்ணிட்டு விட்டுருங்க. கிடைச்சா கிடைக்கி கிடைக்கலாம் போகுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிறேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்பின். இதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தாங்க ஆச்சரியக்குரிய இருக்குது.
என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்பின்னு இதில் கிடைக்குமாடா உனக்கு அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சி ஜுத்தினேன்டா. இங்கே பாருங்கள் நடந்ததை என்ன நடந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொடுமையாகி போயிடும். நாலாவது ஸ்லாட்டு லக்கியானதே அப்படின்னு நினச்சிட்டு அதில் சுற்றினோம்னா சரி ஓகே நெருங்குதுடாடி உளுந்து போச்சுடா அப்படின்னு பார்த்தா ஆட பாவிகளா சீல கொண்டு தள்ளி விட்டானுல. ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா 300 டைமண்ட் செலவு பண்ண வரைக்கும் ஒன்றுமே ஒருத்தானகிட்ட கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி ஓகே நண்பா, அதாவது வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு கூட இருக்க ஷேர் பட்டனே ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி ஓகே டாட்டா பாய் பாய் சியூ. இது உங்கள் மாரி கேமிங்.